ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு அற்புதமான ஒரு மூலிகை செடி. இதை பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பார்த்துருப்பீங்க. திருநீற்று பச்சிலை, திருநீர் பத்திரி இப்படி பேர் சொல்லிட்டு போவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த பூ இருக்கும், நல்லா அருமையாக இருக்கும். அப்புறம் அதில் தழைகள்லாம் பாருங்கள், நல்ல பச்சை பசியல் இருக்கும். மழைக்காலத்தில் நமக்கு வந்து சளி, இருமல், காய்ச்சல் இந்த மாதிரி தொல்லைகள் அதிகமாகிட்டே இருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் போயிட்டு மெடிக்கலில் போயிட்டு ஒரு மாத்திரை மருந்து வாங்கி சாப்பிட்டு முடியாது. அந்த மாதிரி நேரங்களில் நமக்கு கூடவே இருந்து பலனை கொடுக்கும் இந்த திருவிட்டு பச்சை அப்படின்றது. இந்த இலைகளை எடுத்து கசக்கி ரெண்டு மூணு சொட்டு வாயில் கொடுத்துக்கலாம், வெண்ணெய் சாப்பிட்லாம். இதை இந்த சாறு எடுத்து நெஞ்சில் தேய்ச்சிட்டிங்கன்னா, நல்லா சூடு பருக தேய்ச்சிங்கன்னா அந்த நெஞ்சு வலி, சளி, இருமல் அதெல்லாம் மெல்ல மெல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, காது வலி இருக்குது, காதில் சீழ் வலி இருக்குது, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் இது ஒரு நல்ல நிவாரணத்தை கொடுக்கும். நல்ல கசக்கி காதில் ரெண்டு சொட்டு விட்டிங்கன்னா போதும், அந்த காது வலியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இது சாதாரணமாகவே நம்ம என்ன செய்யலாம்னா, ரெண்டு மூணு தலையை பறித்து அந்த மெல்லம் பாருங்கள், மெல்ல சாப்பிடும், நல்ல வாசனை இருக்கும், திருநீர் மாதிரியே வாசனை இருக்கும். அந்த இலைகள், காம்பு, வேர் முதல் கொண்டு எல்லாமே மூலிகையான மருத்துவம் தான். இதை நம்ம எங்கே கிடைக்குதோ அதை பயன்படுத்திக்கலாம்.